ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து எல்லா யூடியூப்லேயும் சரி, அதே மாதிரி டெலகிராம் குரூப்லேயும் சரி, வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியோட எக்ஸாம் வந்து அக்டோபர் 3 ஸ்டார்ட் ஆக போகுது, அக்டோபர் 14 வந்து எண்ட் ஆக போகுது. அதாவது ஏஎல்பி எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 to 14 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து எல்லா குரூப்லேயுமே சுற்றிட்டு வருது. ஸோ இது ரியலாக ஃபேக்கா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க இந்த டேட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் மாதிரியாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று அஃபீஷியல் வெப்சைட்டில் வர்றதை நம்ம நம்பலாம், நியூஸ் பேப்பரில் நோட்டீஸ் மாதிரி வர்றதையும் நம்ம நம்பலாம். ஸோ இப்போ வந்திருக்க மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு மொபைலில் வரக்கூடிய மெசேஜ் மாதிரி, அதாவது ஏஎல்பி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏஎல்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் 3 to அக்டோபர் 14 இருக்கும், உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் 10 முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அஃபீஷியலான மெசேஜ் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அஃபீஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஆர்ஆர்பியோட வெப்சைட்லேயே அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நானே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீங்கள் எதையும் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் கரெக்டான வேலை தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க, கரெக்டாக டெஸ்ட் எடுங்க, ரிப்பீட்டடாக படிங்க, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எக்ஸாம் டேட் வந்து அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ இதை நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். ஸோ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நானே சொல்லிடுறேன், ஓகே? இது ஜஸ்ட் யாருக்கும் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருக்குது. அந்த மெசேஜை வச்சு தான் எல்லாருமே வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை டெலகிராம் குரூப்லையாக இருக்கட்டும், டெலகிராம் சேனல்லையாக இருக்கட்டும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ரயில்வேல எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப்னு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக படிங்க. நீங்கள் இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், இப்போ தான் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு பெஸ்ட்டான கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இந்த எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். டெய்லி படிங்க, டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். வேறு எதையும் நினச்சி ஒரி பண்ணாதீங்க. தேங்க்யூ.